சீரிஸ்ல இது வரைக்கும் ஒரு ஒரு டென்ஸையுமே ஒரு வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு தெளிவா நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்திருக்கோம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அந்த 12 டென்ஸையுமே ஒரே வீடியோல நம்ம 3 டைப்ஸ்ல கத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைப் டைம்லைன் பேஸ்டு அந்த டாபிக் வரப்போ உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஆக்சன் பேஸ்டு செகண்ட் டைப், தேர்ட் டைப் ஃபார்முலா பேஸ்டு. சோ இத நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன யூஸ் அப்படினு கேட்டிங்கனா, நான் ஏன் மூணு டைப்ஸ் எடுத்துர்க்கேன் அப்படி பார்த்தோம் அப்படினா, ஒருத்தருக்கு லைக் நம்ம எல்லாருக்குமே ஒரே வகையான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சோ ஒருத்தருக்கு டைம் லைன் பேஸ்டு கரெக்டா இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஆக்சன் பேஸ்ட் ஈஸியா இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டுங்கிறது நல்லா தெளிவா புரியும். சோ இதுல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வகையா புரியும் அப்படிங்கறதுனால நான் மூணு டைப்புமே எடுக்கிறேன். நீங்க இந்த மூணையும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டைப் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு தோணுதோ அந்த டைப்பை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நான் வந்து இந்த டென்ஸ பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும், டீடைலா நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா வீடியோஸுமே டென்சஸ் பிளேலிஸ்ட்லயே நம்ம சீரீஸ்லயே இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு ஒரு டென்ஸ்க்கும் தனித்தனி வீடியோ பண்ணிருக்கோம், அதையும் பாருங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது என்ன அப்படின்னா, பிரசன்ட் டென்ஸ்ல நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாளையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டைம் லைன் பேஸ் பாக்க போறோம் இல்லைங்களா. சோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, டைம் லைன்ங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்ஸ் சொல்லணும்னா புரியும். சோ இதுதான் நம்மளோட டைம் லைன். இந்த டைம் லைன்ல இது நவ், லைக் இப்போ இந்த பக்கம் போனா ஃபியூச்சர், இந்த பக்கம் போனா பாஸ்ட். ஓகேயா? இது வந்துட்டு இப்ப நிகழ்காலம், இது வந்துட்டு எதிர்காலம், இது இறந்த காலம். ஓகேங்களா? சோ இந்த டைம் லைன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ்ல நம்மளுக்கு நாலு இருக்கு, உங்களுக்கு தெரியும். சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கரெக்ட்டுங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் இது நவ் அப்படிங்கறப்ப இந்த நவ்ல நடந்துட்டு இருக்கிறது, லைக் இப்ப நடக்கிறது. இப்ப நடக்கிறதுனா கண்டினியூஸ் கிடையாது. என்ன சொல்றேன்னா, ரெகுலரா ஃபேக்ட், அது எப்பயுமே நடக்கும், இப்பயும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும், நேத்தும் நடந்துச்சு அப்படிங்கறது. லைக் நான் இப்ப வந்துட்டு நான் வந்து தூங்குறேன் அப்படிங்கறது, நேத்தும் தூங்கிருக்கேன், இன்னைக்கும் தூங்குவேன், நாளைக்கும் தூங்குவேன் இல்லைங்களா. சோ அது ரெகுலரா ஃபேக்ட் நடக்கிறது, பிளஸ் யூனிவர்சல் ட்ரூத், அது எல்லாமே வந்து நம்மளுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, இப்ப கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ். இப்ப நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? அடுத்தது பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஆக்சன் நடந்திருக்கு, ஆனா இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இப்ப பிரசன்ட்ல இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? பாஸ்ட்ல ஒரு ஆக்சன் நடந்திருக்கு, அதோட ரிசல்ட் வந்து இப்போ பிரசன்ட்ல வந்து நம்மளோட அதோட எஃபெக்ட் இருக்கு, அதோட தாக்கம் இருக்கு, ரிசல்ட் இப்ப இருக்கு அப்படிங்கறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? அதே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னன்னா, ஆக்சன் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, அங்க இப்ப வரைக்கும் அது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் இப்ப வரைக்கும் இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா ஜெனரலா ரெகுலரா நடக்கிறது, ஒரு ஃபேக்ட், ஒரு யூனிவர்சல் ட்ரூத், எப்பயும் நடக்குது, இப்பயும் நடக்குது. அதே பிரசன்ட் கண்டினியூஸ்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. அதே பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு செயல், அதோட ரிசல்ட், அதோட தாக்கம் எஃபெக்ட் எல்லாமே இப்ப பிரசன்ட்ல இருக்கிறது. அதே பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னா, பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு செயல் இப்ப வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ பிரசன்ட் டென்ஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் டைம் லைன் தான், நவ் ஃபியூச்சர் பாஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ங்கிறது இந்த பாஸ்ட்ல எப்ப வேணா நடந்திருக்கலாம், இது வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? சோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், நேத்து, முந்தா நேத்து, போன வருஷம், போன வாரம், எதுவா வேணா இருக்கலாம், ஜஸ்ட் பாஸ்ட்ல நடந்தது. அதே பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா, பாஸ்ட்ல ஒரு சர்டைன் டைம் குள்ள, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கறது பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஒரு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடந்துச்சு பாஸ்ட்ல நேத்து அப்படிங்கறப்போ, அந்த டைம்ல நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கறதுனால அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? அடுத்தது இப்போ பாஸ்ட்ல ரெண்டு விஷயம் நடந்திருக்கு, ஆக்சன் 1 ஆக்சன் 2, ரெண்டுமே பாஸ்ட்ல தான் நடந்தது. சோ இந்த ரெண்டு ஆக்சன்ல எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் வந்துட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சோ ஆக்சன் 1 ஆக்சன் 2 ரெண்டுமே பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆக்சன் எது நடந்துச்சோ அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? சேம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது இதே தான், ஆனா இது எப்படி வரும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு,
எதனால இதுக்கு முன்னாடி இது வந்துச்சு, இது எவ்வளவு நாள் வந்து ரெகுலரா நடந்துகிட்டு இருந்துச்சு, இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு, லைக் எவ்வளவு டியூரேஷன் பிளஸ் எதனால பிகாஸ் ஆஃப் விச் காஸ், அதே மாதிரி பேட்டர்ன், இந்த மாதிரி எதனால இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு, எப்போ இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, எவ்வளவு நேரம் இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்றது வந்து நம்மளுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? சோ நார்மலா ஒரு பாஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்றப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம். பாஸ்ட்ல ஒரு டைம்க்கு இன்னொரு டைம்க்கு நடுவுல நடந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருந்துச்சுங்கிறப்ப பாஸ்ட் கண்டினியூஸா சொல்லுவோம். ரெண்டு ஆக்சன் நடந்துச்சு, அது எது முதல்ல நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு வந்துட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம். ரெண்டு ஆக்சன் நடந்துச்சு, இதுல ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்சன் எவ்வளவு நேரம் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, என்ன பேட்டர்ன்ல நடந்துச்சு, லைக் எவ்வளவு ஃப்ரீக்வன்சில நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்றது வந்துட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? பிரசன்ட் முடிஞ்சு பாஸ்ட் முடிஞ்சு அடுத்து ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் டைம் லைன், இது நவ், அது ஃபியூச்சர், இது பாஸ்ட். இப்ப நம்ம ஃபியூச்சர் பத்தி சொல்ல போறோம், லைக் ஃபியூச்சர் டென்சஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இப்பக்கு அப்புறமா லைக் இப்ப நவுக்கு அடுத்தது எல்லாமே ஃபியூச்சர் தான். சோ இந்த ஃபியூச்சர்ல எப்ப நடக்கிறத பத்தி சொன்னாலுமே அது வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த மாசம் நடக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல நடக்க போது அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? அதே ஃபியூச்சர்ல ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைம்க்கு நடுவுல கண்டினியூஸா அது நடக்க போகுது, லைக் நாளைக்கு வந்து ஒரு 10 மணி இருந்து 12 மணி வரைக்கும் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றோம், லைக் ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைம்குள்ள நடந்துகிட்டு இருக்கும் கண்டினியூஸா அப்படின்னு சொல்றப்ப இது வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? நாளைக்கு, லைக் நாளைக்கு மீன்ஸ் ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைம்குள்ள பர்டிகுலர் அது கண்டினியூஸா அங்க நடந்துட்டு இருக்கு அந்த டைம்குள்ள அப்படிங்கறப்ப அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன், சோ ஃபியூச்சர்ல ரெண்டு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த ரெண்டு ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், லைக் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடக்கிற அப்போ அதை வந்துட்டு நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், ஃபியூச்சர்ல ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறப்பையும் வந்து அதை வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ரெண்டு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இன்னொரு விஷயத்துக்கு, லைக் செகண்ட் விஷயத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் நடக்கிறப்ப அத ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு டைமுக்கு முன்னாடி இது நடக்குது அப்படிங்கறப்பையும் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு முன்னாடி இது நடக்குது அப்படிங்கறப்பையும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகேங்களா? கடைசியா வந்து நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸும் கிட்டத்தட்ட ஒன்னே தான், ஆனா இதுல சேம். இப்போ ஆக்ஷன் ஒன் நடக்கும், ஆக்ஷன் டூ நடக்கும். சோ இந்த ஆக்ஷன் ஒன் எவ்வளவு நேரம் நடக்குது, ஆக்ஷன் டூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் இது கண்டினியூஸா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். லைக் டியூரேஷன், எவ்வளவு நேரம் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். சோ ஒன்னு ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி, இன்னொன்னு சேம் ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு முன்னாடி, ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் இது கண்டினியூஸா நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ சாதாரணமா ஃபியூச்சர்ல நடக்கிறத சொல்றப்ப சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல ஒரு டைம்ல இருந்து இன்னொரு டைமுக்கு நடுவில் கண்டினியூஸா நடக்குது அப்படிங்கறப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர்ல ரெண்டு விஷயம் நடக்குது, இந்த விஷயத்துக்கு முன்னாடி இது நடக்குது அப்படிங்கறப்ப இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டும், அதே மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு முன்னாடி நடக்குதுங்கிறப்பையும் அதை ஃபியூச்சர் பெர்ஃபெக்டா சொல்லுவோம். அதே ரெண்டு விஷயம் நடக்குது, இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படிங்கறதும், அதே மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டைமுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்றதுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ டைம் லைன் பேஸ்ல நம்ம பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இது மூணுமே பாத்திருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இப்ப டைப் 2 எதை வச்சு பாக்க போறோம், ஆக்ஷன் பேஸ்ட். சோ நடக்கிற ஒரு செயலை வச்சு நம்ம பாக்க போறோம், ஏன்னா நம்ம வேர்ப வச்சு பாக்க போறோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நான் இங்க எடுத்துக்கிட்ட செயல் வேர்ப் என்னன்னு பார்த்தோம்னா தூக்கம், நம்ம தூங்குறது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா பிரசன்ட் டென்ஸ், இந்த நாளும் வந்து பாஸ்ட் டென்ஸ், அந்த நாளும் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? நான் இங்க எடுத்துக்கிறது வந்து தூக்கம். சோ பிரசன்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் தூங்குவேன். சோ நான் இன்னைக்கு தூங்குவேன், நாளைக்கு தூங்குவேன், எப்பயுமே நான் தூங்குவேன், லைக் டெய்லி நான் தூங்குவேன், டெய்லி அது நடக்கும், ரொட்டீன் அது, அதனால அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அதே மாதிரி நான் தூங்குகிறேன், இப்ப ஜஸ்ட் நான் தூங்குறேன் அப்படிங்கறப்பையும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகேங்களா?
அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா இப்போ நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் அதே நான் தூங்குகிறேன்ங்கிறது இப்ப நடக்கிறதுதான் இதுவுமே நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம் சோ இது ரெண்டும் பார்த்தோம்னா ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக கூடாது இது வந்துட்டு ஜெனரலா நான் வந்து இப்ப நார்மலா இப்ப தூங்குறேன் அப்படிங்கறது லைக் நார்மலா நான் வந்து தூங்குகிறேன் அப்படின்னு சொல்றோம் அதுவே இப்பொழுது நான் தூங்குகிறேன் அப்படின்னா இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் ஓகேங்களா சோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறது இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதனால அது கண்டினியூஸா நடக்குதுங்கறனால பிரசன்ட் கண்டினியூஸ் ஓகேங்களா அடுத்தது நான் தூங்கி விட்டேன் அப்படிங்கறதும் நான் தூங்கி இருக்கிறேன் நான் ஏற்கனவே எனக்கு தேவையான அளவு நான் தூங்கி இருக்கிறேன் அப்படிங்கறது ரெண்டுமே எனக்கு ரெண்டுமே ஏற்கனவே நடந்தது சோ அதனால இப்ப வந்து என்னன்னா எனக்கு தூக்கம் போதும் இப்ப எனக்கு தூக்கம் தேவையில்லை அப்படிங்கிற ரிசல்ட் இருக்கும் சோ நான் தூங்கி விட்டேன் நான் தூங்கி இருக்கிறேன் ஓகேங்களா இது ரெண்டுமே வந்துட்டு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அதே நான் தூங்கிக் கொண்டே இருக்கிறேன் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன் தூங்கிக் கொண்டே இருக்கிறேன் நடந்துகிட்டே இருக்கு முன்னாடி இருந்த லைக் பாஸ்ட் இருந்து இப்ப வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு நான் தூங்கிக் கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கறப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓகேங்களா சோ பிரசன்ட் டென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் தூங்குவேன் நான் தூங்குகிறேன் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் தூங்குகிறேன் நான் தூங்கி விட்டேன் நான் தூங்கி இருக்கிறேன் நான் தூங்கிக் கொண்டே இருக்கிறேன் ஓகேங்களா பிரசன்ட் பாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த காலம்ல நான் தூங்கினேன் நான் தூங்கினேன் பாஸ்ட் நடந்துச்சு நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன் சோ பாஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் லைக் அப்ப நடந்துகிட்டு இருந்தது நான் தூங்கிக் கொண்டு இருந்தேன் ஓகேங்களா பாஸ்ட்ல நான் தூங்கி இருந்தேன் பாஸ்ட்ல நான் தூங்கி இருந்தேன் அப்ப நான் தூங்கி இருந்தேன் பாஸ்ட்ல நடந்தது ஓகேங்களா பாஸ்ட்ல நான் தூங்கி இருந்தேன் அதே மாதிரி நான் தூங்கி கொண்டிருந்தேன் தூங்கி கொண்டிருந்தேன்னா அந்த டைம்ல நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்ப நடந்துட்டு இருந்துச்சு பாஸ்ட்ல நான் தூங்கி கொண்டிருந்தேன் ஓகேங்களா நான் தூங்கி கொண்டிருந்தேன் சோ நான் தூங்கினேன் நான் தூங்கி கொண்டு இருந்தேன் நான் தூங்கி இருந்தேன் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் ஓகேங்களா சோ பாஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் தூங்குவேன் சோ நான் தூங்குவேன் ஃபியூச்சர்ல நடக்கிறது நான் தூங்கிக் கொண்டு இருப்பேன் ஃபியூச்சர்ல அந்த டைம்ல நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன் தூங்கிக் கொண்டு இருப்பேன் ஓகேங்களா ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நடக்கும் அதே நான் தூங்கி இருப்பேன் ஃபியூச்சர்ல அந்த டைம்ல நான் தூங்கி இருப்பேன் ஓகேங்களா நான் தூங்கி இருப்பேன் சோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அதே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம்னா நான் தூங்கிக் கொண்டு இருப்பேன் அந்த டைம்ல அது நடந்துகிட்டு இருக்கும் அந்த டைம்ல அது நடக்கும் இது வந்து நடந்துகிட்டு இருக்கும் நான் தூங்கி இருப்பேன் நான் தூங்கிக் கொண்டு இருப்பேன் ஓகேங்களா சோ இது ஃபேக்டர் சொல்றது இது டியூரேஷன் நான் கண்டினியூஸா நடக்கும் அப்படிங்கறது சொல்லுது நான் தூங்குவேன் நான் தூங்கிக் கொண்டு இருப்பேன் நான் தூங்கி இருப்பேன் நான் தூங்கிக் கொண்டு இருப்பேன் ஓகேங்களா சோ உங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேர்ப் எடுத்துக்கோங்க லைக் சாப்பிடுறது ஓடுறது நடக்கிறது நிக்கிறது எதுவா வேணா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த வேர்ப இந்த பிளேசஸ்ல நீங்க ஜஸ்ட் இப்ப நான் தூங்குவேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு எடுத்து இந்த இடத்துல அந்த வேர்ப் வந்து இந்த வேர்புக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா சோ இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க லைக் நீங்க உங்க போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது நோட்ல எழுதி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டென்சஸ் எப்பயுமே உங்களுக்கு மிஸ்டேக் ஆகாது சோ நீங்க டென்ஸ்ல பேசணும் அப்படிங்கறப்ப டக்குன்னு இதை யோசிச்சு பாருங்க நான் இப்ப நான் சொல்ல போற விஷயம் இதுல எந்த பாக்ஸ்ல ஃபில் ஆகும் ஃபிட் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த பாக்ஸ்ல ஃபிட் ஆகுங்கிறப்ப இப்ப நான் தூங்கி இருந்தேன் நான் சொல்லணும் அப்படிங்கறப்ப எனக்கு இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஞாபகம் வரும் சோ நான் சொல்ல போறத வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லுவேன் அதே மாதிரி அவங்க சொல்றதுமே வந்து இதுல எந்த பாக்ஸ்ல ஃபிட் ஆகும்னு யோசிச்சீங்கன்னா அந்த டென்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடறோம் எழுதுறப்பையும் அதேதான் ஓகேங்களா சோ இப்ப நம்ம தேர்ட் டைப்
formula based irukum okay ma so ipa first paatham appadina simple present tense oda formula subject plus v1 some v1 la vandu nammalku sila v1 kada sila verb la vandu nammalku s add aagi varum example ku ipa nama eat eduthukitam appadina i ku eat varum adhe he she eat kala singular kalaame vandu s add aagi he eats varum idhu ungalku theriva puriyum appadina nammaloada இந்த டென்ஸோட வீடியோவை நீங்க போய் மறுபடியும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரிவாயிடும் ஓகேங்களா சோ சப்ஜெக்ட் பிளஸ் v1 i plus eat சப்ஜெக்ட் பிளஸ் v1 plus s ங்கறப்ப he plus eat plus s eats ஓகேங்களா சோ அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சப்ஜெக்ட் பிளஸ் is or am or are plus v1 plus ing சப்ஜெக்ட் is am or na i am v1 plus ing i am eating ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படினா present perfect subject plus has or have plus v3 subject plus has or have i gonna have v3 eat ate eaten so v3 okayங்களா okay அடுத்து present perfect continuous subject plus has or have plus been plus v1 plus ing subject plus has or have plus been plus v1 plus ing okayla present perfect continuous so adutathu vandu past tense paatham appadina s plus v2 eat ate eaten so subject v plus ate v2 okayla adutathu past continuous subject plus was or were plus v1 plus ing subject plus was or were was plus v1 plus ing okayla adutathu past perfect subject plus had plus v3 so subject plus had plus v3 eat ate eaten okayla adutathu vandu past perfect continuous subject plus had plus been plus v1 plus ing subject plus had plus been plus v1 plus ing okayla adutha future subject plus will plus v1 shall kuda varalam i ku v ku shall use pannalam adha adu romba informal adha nama formal pathi dhaan inga ezhudirken okayla ungalku adu kolappama irundhuchna nammoda simple future tense poi paarenga so that ungalku puriyum subject plus will plus v1 i subject plus will plus v1 இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இன்னொன்னு இருக்கு சப்ஜெக்ட் பிளஸ் இஸ் ஆர் ஆம் ஆர் ஆர் பிளஸ் கோயிங் டு பிளஸ் வி ஒன் அதுவுமே இருக்கு நான் உங்களுக்கு இங்க அது எழுதல பட் ஸ்டில் அது வந்து நம்மளோட சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா கிளாரிட்டி கிடைக்கும் பட் இருந்தாலும் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் சப்ஜெக்ட் பிளஸ் இஸ் ஆர் ஆம் ஆர் ஆர் பிளஸ் கோயிங் டு பிளஸ் வி ஒன் ஓகேங்களா சோ இது கூட ஃபார்முலா ஒன்னு இருக்கு subject plus is or am or are plus going to plus v1 okay ah? so idu edukana idu erkaname decide pannadhu so idu sadana nadakkiradhu so idu ungalku theriva purinona neenga andha tense oda video paarenga ungalku puriyum adutathu future continuous subject plus will plus be plus v1 plus ing subject plus will plus be plus v1 plus ing okay ah? அடுத்தது subject plus will have plus v3 future perfect tense subject plus will have plus v3 eat ate eaten v3 இருக்கு so future perfect tense okayla கடைசியா future perfect continuous subject plus will have plus been plus v1 plus ing subject will have plus been plus v1 plus ing okayla future perfect continuous so ipo ungalku vandu endha type enak correct ah puriyum abingra doubt irukku abingravanga enna pannanumna full video va paarenga like ungalku therinjalume neenga vandu indha full video type 1 type 2 type 3 moonayume paarenga paathittu second type paakrappo ungalku endha type vandu easy ah irukku nu thonudho andha type ah marudi marudi paarenga like second time la irundhu thirumbi thirumbi andha type e paathittu vandinga appadina ungalku vandu automatically unga manasula padinjirum so ungalku adu follow aagalam அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்றது எந்த டைப் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க
செகண்ட் அண்ட் தேர்ட் டைப் மிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அதுவும் ஒரு டைப் தான் ஈஸியா இருக்கும் ரைட் டைப் 4 னு பார்த்தோம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் டைப் ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்க்கிறது சோ நமக்கு நாலு டைப் இருக்கு உங்களுக்கு எந்த டைப் ஈஸியா இருக்கோ அந்த டைப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க பட் இத நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் வராது இத நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்ல நோட் மாதிரி எழுதிக்கோங்க சோ தட் நீங்க எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகாம இத ரெஃபர் பண்ணி நீங்க கரெக்டா பேசலாம் எழுதலாம் அதே மாதிரி ரிப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே சோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த 12 டென்ஸுமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க Thank you.